வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 8th மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 3 அல்ஜிப்ரா, அதில் எக்ஸசைஸ் 3.5, அதில் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் சம் நம்பர் 6. வாங்க சம பார்க்கலாம். எ கான்ட்ராக்டர் யூசஸ் த எக்ஸ்பேன்ஷன் 4x² + 11x + 6 டு டிட்டர்மின் த அமௌண்ட் ஆஃப் ஒயர் டு ஆர்டர் வென் வயரிங் எ ஹவுஸ். இஃப் த எக்ஸ்பேன்ஷன்ஸ் comes from multiplying the number of rooms times the number of outlets, and he knows the number of rooms to be x + 2. Find the number of outlets in terms of x. Hint: factorize 4x² + 11x + 6. So idhula ungalku easy ah understand pannaradhukku enna nu pathina, a contractor was uses the expansion. ஒரு எக்ஸ்பென்ஷனை கொடுத்துட்டு, அது குவாட்ராட்டிக் எக்ஸ்பென்ஷன், அதை யூஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாருனா, ஒரு வீட்டுக்கு வயரிங் பண்ணுறாரு. ஸோ அப்படி வயரிங் பண்ணும்போது அதை எப்படிலாம் வந்து ஃப்ரேம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ், அதை ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வயர். அப்போ ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒயரு, அவுட்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒயர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒயர் கிடைக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கிவன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் ஆஃப் ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயரோடைய அமௌண்ட்டு x + 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அவுட்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ க்வெஸ்சன் அப்படியே தமிழில் பார்ப்போம். ஒரு வீட்டிற்கு மின்கம்பி இணைப்பு கொடுக்க எவ்வளவு நீள கம்பி தேவை என்பதை தீர்மானிக்க 4x² + 11x + 6 என்ற கோவையை ஒப்பந்தக்காரர் பயன்படுத்துகிறார். இந்த கோவையானது அவ்வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை மற்றும் வீட்டில் உள்ள மின் பகிர்மான புள்ளிகள் ஆகியவற்றின் பெருக்கு தொகையாகும். அவ்வீட்டில் x + 2 எண்ணிக்கையில் அறைகள் உள்ளன என அவருக்கு தெரிந்தால் எத்தனை மின் பகிர்மான புள்ளிகள் உள்ளன என்பதை x என்ற மாறியை பொறுத்து காண்க. குறிப்பு காரணிப்படுத்துக 4x² + 11x + 6. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒயர் ஈக்குவல் டு 4x² + 11x + 6 கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் ஒயர் யூஸ்டு பை ரூம்ஸ் ஈக்குவல் டு x + 2, அது கிவன். லெட் ஒயர் யூஸ்டு பை அவுட்லெட்ஸ் ஈக்குவல் டு N நாமளே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா a into x plus 2 equal to 4x² + 11x + 6. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இங்கே x2 கோஎஃபிஷியன் பார்த்தீங்கன்னா 4, இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 6. அந்த x2 கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4 into 6 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 24 வரும். அதை வந்து டாப்பில் போடுங்க. போட்டுட்டு அந்த மிடில் x கோஎஃபிஷியன்ட் 11, அந்த 11 பாட்டமில் போடுங்க ஒரு டைமண்ட் ஷேப் போட்டு. இப்போ டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, x2 கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா டாப்பு, மிடில் இருக்கக்கூடிய அந்த x கோஎஃபிஷியன்ட்டு பாட்டம். இதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ரெண்டு நம்பர் இன்ட்டு பண்ண போகிறோம். இன்ட்டு பண்ணால் டாப் வரணும், ஆட் பண்ணால் பாட்டம் வரணும். ஸோ 3 × 8 போடுறோம். 3 8s are 24. 3 8 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 11. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், டிவைடட் பை, இங்கே x2 x × x போத் ப்ளஸஸில் போடுறோம். இந்த 4 அப்படியே ரெண்டு இடத்துலையும் போடணும். இங்கேயும் 4x 4x போடுறோம். இந்த 4 நியூமரேட்டர் இங்கே கேன்சல் பண்ண முடியாது, இங்கே கேன்சல் பண்ணலாம். இங்கே கேன்சல் பண்ணிங்கனாக்கா 4 டேபிளில் ஹியர் 1 டைம், ஹியர் 2 டைம்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராக்கெட்டை 4x + 3 போடுறோம், இந்த ப்ராக்கெட்டை 1x, அதாவது x + 2. அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி போடுறோம்னா, 4x + 3 × x + 2 இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ a × x + 2 ஏவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுங்க, x + 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது அது டிவைடாக மாறிடும். டிவைடாக மாறிடுச்சுனாக்கா அப்படியே என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். x + 2 கேன்சல், ரிமைனிங் இருக்கிறது 4x + 3. தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு 4x + 3. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். சம் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்தனார் ஒரு அறையில் தரைதள பரப்பை குறிக்க x2 + 6x + 8 என்ற கோவையை பயன்படுத்துகிறார்.
அவர் அந்த அறையின் நீளமானது x பிளஸ் 4 என்ற கோவையில் குறிக்க முடிவெடுத்தால் அந்த அறையின் அகலம் x என்ற மாறியை பொறுத்து காண்க. ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு சம்மு தான், க்வெஸ்சன் இங்கிலீஷ் ஆகும். மேஷன் யூசஸ் த எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 டு ரெப்ரசன்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் த ரூம். இஃப் த டிசைட்ஸ் தட் த லென்த் ஆஃப் த ரூம் வில் பி represented by x plus 4, what will be width of the room be in terms of x? So இதில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சரை பார்க்கலாம் அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ரெக்டாங்குலர் ஃப்ளோர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வந்து எதுக்குனாக்கா ரூமோடைய ஃப்ளோர் தான், ஓகேங்களா. அதில் லென்த்து ஏரியா ஆர் கிவன், லென்த் எல் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 இஸ் கிவன், ஏரியா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 இஸ் கிவன், ஓகேங்களா. நமக்கு ஏரியாக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ரைட் சைடு இருக்கிறது அப்படியே என்ன பண்ணுறோம், ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ 1 இன்ட்டு 8, 8 டாப்பில் போடுறோம், இந்த 6 பாட்டமில் போடுறோம். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 இன்ட்டு 4, ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் டாப் வருது, 2 பிளஸ் 4 பிளஸ் பண்ணால் பாட்டம் 6 வருது. ஸோ அப்போ 2 4 கரெக்டு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும், 1x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் எக்ஸ்ன்னு ரெண்டு இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி போட்டதை அப்படியே இதை ஒரு ப்ராக்கெட்டாக போடுறோம், எக்ஸ் பிளஸ் 2 ஒரு ப்ராக்கெட்டாக போடுறோம், இன்னொரு ப்ராக்கெட்டு எக்ஸ் பிளஸ் 4. ஸோ ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா அதுதான் இந்த ஃபேக்டரைசேஷன், ஓகேங்களா. இங்கே எல்பியில் எல்லோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பி வச்சுக்கிறோம், பி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பிளஸ் 4 டிவைட் கொண்டு வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 ஈஸியாக கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் பிளஸ் 2 மட்டும்தான். தேர் ஃபோர் பிரெத் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. இங்கே பிரெத்துங்கிறது வித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஃபோர் வித் ஆஃப் த ரூம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. திஸ் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் போயிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.